பஞ்சோ யாரோ கவிதை எழுந்தார், மேற்கே ரொமாண்டிசம் தெற்கே இந்தியம், எனக்கு தெரிஞ்சாலும் பொண்டாட்டி இருக்கும் தக்காளி ரசம். தேவையில்லாத பேர்கள் உள்ள கொண்டு வர வேண்டாம், நீங்க அவங்கள சுமந்து போகணும். அந்த மாதிரி குழப்பிட்டு இருக்காங்க. எது எது உண்மையான இதனாலே வந்து நிறைய பேர் வந்து இலக்கியம்னாவே ஏதோ ஒரு புரியாத மொழி அப்படின்னு சொல்லிட்டு கவிதை, நீங்க கவிதை எழுதுறா அப்படின்னா ஒரு தீவிரவாத மாதிரி பாக்க ஆரம்பிச்சு. நாட்டுல மக்கள் தொகை விட கவிஞர்கள் தொகை அதிகம். ஜெயக்குமார் கட்டன் பேஸ்ட் கவிதை நல்லா போடுவோம். உங்க கவிதை அவன் எடுத்து காசி அவனோட ஒரே வாசகம் எழுதுறாஜுமார், ஜெயக்குமாரோட ஒரே ஆண் வாசகம் சொல்லுங்க. என்னன்னா அது உருப்படுற மாதிரி விஷயம் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, பச்சையாக ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டிலோ அல்ல இந்தியாவிலோ அல்ல எங்கே வர இந்தியாவில் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகள் சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக வருகின்ற பத்திரிகைகள் அல்ல. தப்பித்தவரை கூட சமூகத்தில் மாற்றம் வந்துவிடக்கூடாதுங்கிறது தான் பதில் நடத்திட்டு யதார்த்தமான விஷயம். ஆனால் அதில் மிக அற்புதமான நல்ல பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க, மாபெரும் சிந்தனையாளர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்கள் மிக குறைவாக, ரொம்ப கொஞ்சமாக இருக்காங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. இப்போ நம்ம ஐடி ஃபீல்டை பற்றி பேசின ஆரம்பத்தில் இருக்கிறப்போ தலைமை ஐடி ஃபீல்டு அந்த சிந்தனை கொண்டு வரலாம், இந்த சிந்தனை இருக்கான் கேட்டார், நான் சிந்தனை இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னாலும் இப்போ இது நிறைய நண்பர்கள் இங்கே இருக்கவங்கள நிறைய ஐடி துறையில் தான் என் தோழர்கள். அதில் இப்போ இந்த நம்ம ரவிக்குமார் வந்து அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையில் தான் இருக்கிறார். இதிலும் மிக அற்புதமான ஆறுதலான சக்திகள் இருக்கிறாங்க. என்னன்னா இப்போ எனக்கு பெரும்பாலான பல விஷயங்களில் உதவிகரமாக இருக்கவங்களே வந்து இந்த ஐடி துறை தோழர்கள் தான். ஆனால் நம்ம இந்த மாதிரி தம்பிமார்கள் இப்போ மற்ற இங்குள்ளவங்கள ஐடி ஃபீல்டுக்காரர்களாம் விதிவிலக்குகளாக இருக்கான். விதிவிலக்குகள் வந்து விதிமுறைகள் ஆகாது. எப்படி நீங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை இது பத்திரிகை துறையில் அல்லது இந்த ஊடகத்துறைன்னு சொன்னதில் வந்து மிக குறைவாக அரிதாகவே சிலர் நல்லவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையிலையும் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அந்த மாதிரி சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்ச பல சகோதரர்கள் வெளிநாடுகள் இருந்தாலும் கூட தங்களுடைய குடும்பங்களையும் மற்ற எல்லாத்தையும் விட்டு இருந்தாலும் கூட தாங்கள் எங்கிருந்தாலும் எதையாவது ஒரு பணியை செய்யணும், நான் இந்த சமூகத்துக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷனை பண்ணணும்னு வெறி கொண்டு இருக்கோம்லாம் எனக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க, எம்ஆர் ராதா நூற்றாண்டு இப்போ நம்ம பண்ணோம், அதில் பார்த்தீங்கன்னா அது எத்தனை தோழர்கள் பணம் அனுப்பினதுக்கான் அது அவனால் இந்த மண்ணில் இருந்து என்னால் இப்போ செய்ய முடியலப்பா. ஏன்னா நம்ம பெரும்பாலும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இப்போ இவெல்லாம் பார்த்தா பரம்பரையில் அவன் தாத்தா என்ன மேஜிஸ்ட்ரேட்டாக ஜட்ஜாக இருந்திருப்பான், முதல் பட்டதாரியே அவங்க அப்பனா இருக்கும், இல்லைன்னா இவனாக இருக்கு. அது என்னன்னா அப்போ அந்த சம்பளம்ங்கிறது அந்த வருமானம் வந்து பல குடும்பங்களை உண்மையில் கற்பனை செய்து பார்க்க முடியாத கொஞ்சம் உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல தலைக்கணம் வந்து பெருங்கூட்டம் சுற்றினாலும் எந்தவித கர்வமும் தலைக்கணமும் இல்லாமல் எனக்கு வர இந்த பணத்தில் இந்த ஒரு சமூக பணியை ஆட்டணும், அது போக நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் இருக்கான். ஆக இவங்க இந்த எந்த துறையிலும் அது ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஊடகத்தில் ஐடி ஒன்றாயிருக்குமே கண்டிப்பாக தகவல் தொழில், ஆனால் பொதுவாக குறைவாக கூட இருக்கலாம். இன்றைக்கில நான் ஏற்கனவே அந்த இதில் எழுதியிருந்தேன் சண்டே நீங்கிற பத்திரிக்கையில் இப்படிப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அரிய மனிதர்களாக இருக்கான், ஆனால் இருந்தாலும் அவர் ஓடிட்டே பெய்கிறது இம்மழை அப்படின்னு நல்லவர் ஒருவர் அந்த மாதிரி இது மாதிரி அந்த மாதிரி ஆத்மபூர்வமான நல்ல அருமையான சக்திகளாக தான் வந்து இந்த விஷயம் நடக்குது. அது பத்திரிகைகளில் உள்ள நல்ல சக்திகளாக இருக்கட்டும், ஐடி துறையில் நல்ல சக்திகளாக இருக்கட்டும், அதனால தான் நம்ம உட்காந்து இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ நீங்கள் இப்போ இந்த இது இன்னும் இதை வச்சு நடத்துகிறீங்க, இப்போ அதில் வந்து ஏதாவது கொண்டு வரணுங்கிற உங்கள் ஆசைகள், நல்ல செய்திகளை பகிர்ந்துக்கணும் கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் தான் அதுதான் வருது. அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு உலக தமிழருடைய ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழப் பிரச்சனை.
இந்த பிரச்சனை வந்து இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா தான் இருக்கு, என்னவா தான் இருக்கணும், இதுக்கு வந்து நம்முடைய தமிழர்களுடைய பங்களிப்பு வந்து எப்படி இருந்தால் நல்லா இருக்கும். பார்த்தா ஒரு இந்த ராஜீவ்காந்தி படகுலயே வச்சு நம்ம எல்லாரையுமே தமிழர்கள் போற பேருமே கொஞ்சம் பயப்பட வச்சிருக்காங்க, சட்டத்தை காட்டி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு. இல்ல அது இப்ப அந்த சூழல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நான் வந்து தொடர்ந்து ஒரு 83, 93, 2003 இந்த ஒரு 25 வருடங்களாக தொடர்ந்து ஈழ பிரச்சனைகளோடும் ஈழத்தினோடும் அதனுடைய நிகழ்வுகளோடும் நான் நெருங்கிய தொடர்பில் ஒரு நேசபூர்வமான சக்தியில் இருக்கிறனால அதை கவனிச்சுட்டு வர்றாங்க. முறையில் வந்து ஈழ பிரச்சனை பற்றி இந்தியாவினுடைய அணுகுமுறை ரெண்டு பார்ட்டாக பார்க்கலாம் தொடர். ஒன்று இந்திராவுக்கு முன், இன்னொன்று இந்திராவுக்கு பின். இந்திரா காந்தி அவர்கள் இருந்த வரைக்கும் உள்நாட்டு அளவில் என்ன மாதிரி சூழல்கள் இருந்துச்சு, அவங்க எப்படி நடந்துட்டாங்கிறத காட்டிலும் அதை கவனிக்கூடாதுன்னு சொல்ல, அந்த ஒப்பீட்டளவில் நான் சொல்கிறேன், இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைங்கிறது இந்திரா காந்தி வரைக்கும் அற்புதமாக இருந்தது. ஏன்னா அவங்கள பொறுத்துல வந்து பங்களாதேஷ் உருவாக்குறதுக்கு இந்திரா காந்தி தான் காரணம். இப்போ பங்களாதேஷுங்கிறது இப்போ கேட்குறான் ஈழ பிரச்சனை எப்படி இங்கிருந்து போன நாடு கேட்கலாமா, உண்மையிலே அடிமடைன்னு ஈழத்தில் இருக்க தமிழன் இங்கிருந்து போனான்னு நினச்சிட்டு இருக்கான், தமிழ்நாட்டிலேருந்து போனவன். இவன் சொல்கிற அந்த இங்கிருந்து போன தமிழங்கிறவன் வந்து கேப்டன் ஹென்றி பேடால் 18ஆம் நூற்றாண்டில் தோட்ட தொழிலாளிகளாக அழைத்து செல்லப்பட்டவன். அவன் அந்த தோழர்கள் வந்து மலையகத் தமிழர்கள். ஆனால் பாரம்பரியமாக 1000 ஆண்டுகளாக புராதனமான தமிழர்கள் இருக்காங்கிற அறிவும் கூட தமிழ்நாட்டு தமிழனுக்கு இருக்காது. இங்கிருந்து போய் நாடு கேட்குறான் பாருமா. ஆக அந்த பிரச்சனையை பொறுத்தவரை இந்திரா காந்தி காலத்து அணுகுமுறை மிக அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியாங்கிற ஒரு அரசு, நான் ஒரு சுயநலமாகவே பேசுறேன், இந்தியாங்கிற அரசு வலுவாக இருக்கணும்னா பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகள் வலுவாக இருக்கக்கூடாதுங்கிறத எதார்த்தம். நீங்கள் ராஜதந்திர ரீதியாக பார்த்தாலும் கூட இதுதான் சரியாக இருக்க முடியும். இந்திரா காந்தி அம்மையாருக்கு தெரிந்திருந்தது அது எப்படி இலங்கைங்கிறது, அதனுடைய கொட்டங்கள் என்னங்கிறதும் தெரியும். அது தொடர்ந்து அதனுடைய அந்த வெறி விடித்த அந்த மத யார நண்பர்கள் வராங்கப்பா, ஒரு நிமிஷம் நான் எங்களுக்கு முடிச்சுட்டேன். ஆக இப்போ இந்திரா காந்தி அம்மையாரோட காலத்தோட அணுகுமுறைங்கிறதே பிரமாதமாக இருந்துச்சு. வெளியுறவு கொள்கையை பொறுத்துல அவங்க வந்து இலங்கையினுடைய அத்தனை குறும்புத்தனங்களும் அடாவடிகளும் தெரிந்தவங்க தான் இந்திரா காந்தி அம்மையார். அதை தெரிஞ்சுட்டு தான் வந்து அவர்கள் வந்து இங்கே பயிற்சி கொடுத்ததாகட்டும், அவளை ஒரு குறைந்தபட்ச மரியாதையோடு நடத்தியதாகட்டும் இது இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மாவுடைய காலத்துக்கு பிறகு வந்த டூன் ஸ்கூல் ப்ராடக்டான ராஜீவுக்கு வந்து அந்த பிரச்சனையை சொல்கிறதுல அந்த அளவு உண்மையில் புத்தி இல்லைன்னு தான் சொல்லணும். அவருக்கு சரியாக தெரியல அந்த விஷயங்க. ஏன்னா அவருக்கு வழிகாட்டி